இது கோவா அல்ல, எங்கள் மகாராஷ்டிரா. உங்கள் பாட்சா எங்களிடம் பலிக்காது. இந்த வசனத்தை தான் சிவசேனா கட்சி எம்எல்ஏக்களும் சரத்பவர் கட்சி எம்எல்ஏக்களும் அமித்ஷா மோடிக்கு எதிராக முழங்கினார்கள். குஜராத்திலிருந்து வந்த உங்களுக்கே இவ்வளவு தைரியம் என்றால், இந்த மண்ணின் மைந்தர்களான எங்களுக்கு எவ்வளவு தைரியம் என சிவசேனா தொண்டன் முழக்கமிட்டபடி உருவ பொம்மையை எரிக்க முற்பட்டான். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் வேத தூதனாக ஊடகங்களால் வர்ணிக்கப்பட்ட அமித்ஷாவின் முகத்தில் கரியை பூசியிருக்கின்றன. இன்று எதிர்கட்சிகள் அரசியல் சாண எனக்கு அரசியலமைப்பு சட்ட தினமான இன்று சவுக்கடி விழுந்திருக்கின்றது. ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த அதிகார வெறி அமித்ஷா என்ற கேள்வியை நடுநிலை வேடம் போடும் வலதுசாரிகள் கூட கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் சந்தர்ப்பவாத அரசியல் தான் செய்கின்றனர், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அமித்ஷாவின் அரசியல் வித்தியாசமானது. தனது சந்தர்ப்பவாத அரசியலுக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவது, ஆளுநர் மாளிகையை பயன்படுத்துவது, வருமான வரித்துறையை பயன்படுத்துவது என எல்லா அரசியல் அசிங்கங்களையும் அரங்கேற்றுகிறார். எல்லா சித்து விளையாட்டுகளையும் விளையாடுகிறார். தேசியவாத காங்கிரசுடன் பாஜக கூட்டணி என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு கட்சியை உடைப்பது, ஒரே ஒரு நபரை கொண்டு 50 நபர்களின் ஆதரவு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது, இதற்கு ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் துணைக்கு வைத்துக் கொள்வது, இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் என்ற கேள்விகள் அரசியல் சாணக்கியனை நோக்கி எழுப்பப்படுகின்றன. ஆளுநர் மாளிகை இன்று அசிங்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் அமித்ஷா கவலைப்பட்டது போல் தெரியவில்லை. குதிரை பேரத்திற்காகவே பெரும்பான்மை இல்லாத கட்சிகளுக்கு 15 நாட்கள் ஆளுநர் அவகாசம் வழங்குவதும், அதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு திருத்தி எழுதுவதும் தொடர்கதையாகி வருகின்றன. இதே மகாராஷ்டிராவில் இப்போது சிவசேனா ஆட்சி அமைக்க போகின்றது. ஆனாலும் அமித்ஷா திருந்த போவதில்லை. இன்னும் 3 மாதத்திற்குள் 3 கட்சிகளில் இருந்து எப்படியோ 30 எதிர்ப்பு எம்எல்ஏக்கள் முளைப்பார்கள். விவசாயிகளின் நலன் என்ற பெயரில் மோடியையும் அமித்ஷாவையும் சந்திப்பார்கள். அந்த 30 பேர்களுக்காகவே குஜராத்தில் சொகுசு விடுதிகள் தயாராக இருக்கும். அம்பானி அதானிகளின் ஏர் விமானங்கள் மகாராஷ்டிராவில் முகாமிட்டிருக்கும். 6 மாதத்திற்குள் சட்டமன்றம் முடக்கப்படும். ஏதோ ஒரு விதத்தில் மீண்டும் மகாராஷ்டிராவில் பாஜகவே மீண்டும் அரியணை ஏறும். மீண்டும் இந்திய அரசியலின் சாணக்கியனாக அமித்ஷா போற்றப்படுவார். அமித்ஷாவின் சித்து விளையாட்டுகளை பற்றி பேசாமல் 3 கட்சிகளும் கூட்டணி வைத்தது தவறு என்பது போன்ற வாதங்களும், ராகுலுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற பேச்சுக்களும் ஊடகங்களில் எழுப்பப்படும். ஏதோ ஒரு நாட்டில் இருந்து அமைய போகும் புதிய பாஜக அரசுக்காக வாழ்த்து செய்தியையும், ஊழலற்ற இந்தியாவை படைக்கப் போகும் தனது அரசின் சாதனைகளையும் பட்டியலிட்டு பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருப்பார். வாழ்க ஜனநாயகம், வாழ்க மோடி, வாழ்க அமித்ஷா.